வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைய ஸ்பெஷல் பாதாம் முந்திரி சிக்கன் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானவை 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 1/10, தக்காளி 1, லெமன் 1, புதினா மல்லி கொஞ்சம், மிளகு 2 ஸ்பூன், பிரியாணி இலை 2, பட்டை சிறிது, ஏலக்காய் 3, கிராம்பு 3. பாதாம் முந்திரி 25 வச்சுருக்கேன். இந்த குருமாவுக்கு வந்து பாதாம் முந்திரி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். நீங்கள் 30-35 கூட வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். தேங்காய் அரை மூடி எடுத்து திருவி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. தேங்காயுடன் பாதாம் முந்திரியை போட்டு 2 ஸ்பூன் வெள்ளை மிளகு போட்டு அரைக்கணும். சிக்கனை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம போடணும். பிறகு மசாலா கலவையை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். சிக்கனோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக தான் போடணும். குருமாவுக்கு போடும்போது அது போடும்போது உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆயில் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். பிறகு மிக்ஸ் பண்ணணும். சிக்கனெல்லாம் மிக்ஸ் பண்ணி புதினா கொஞ்சமாக போட்டுக்கணும். புதினா மல்லி தேங்காய் பாதாம் முந்திரி மிளகு போட்டு நம்ம மைப்பில் அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். இப்போ சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதையும் மிக்ஸ் பண்ணி இதை 1/2 மணி நேரம் நம்ம ஊற விடணும். அப்போ தான் சிக்கனில் மசாலா கலவை நல்லா ஏறி இருக்கும். மிக்ஸ் பண்ண சிக்கனை 1 மூடி எடுத்து மூடி வச்சிடணும். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி 1 குக்கரை வைக்கணும். குக்கரை வச்சு 1/5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து ஜாஸ்தியாக தான் அதுக்கு தேவைப்படும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடணும். போட்டு நெய்யும் ஆயிலும் ஜாஸ்தியாக தேவைப்படும். இப்போ வந்து பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை போடணும். போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும். இப்போ வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாயும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அதனுடன் புதினாவையும் போட்டு சேர்த்து வதக்கி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம 1 ஸ்பூன் எடுத்து போடணும். போட்டு வதக்கணும். வதக்கி விட்டுட்டு வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்தோடனே தக்காளியை சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இந்த பதத்துக்கு வரணும். இப்போ 1/2 ஹவர் சிக்கன் ஊறி இருக்கிறத இப்போ சிக்கனை போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒவ்வொன்றா போட்டு சிக்கனை போடும்போது கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கணும். நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். தேங்காய் அரைச்ச ஜார்லேயே நம்ம வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி தண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இந்த சிக்கனில் கலந்துக்கணும். உப்பு வந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்து போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி எடுத்து மூடிட்டு வெயிட் போடணும். வெயிட் போட்டுட்டு 2 விசில் விடணும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கணும். ப்ரெஷர் போனதும் இப்போ திறந்து பார்க்கணும். திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி 1-5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ பாதி லெமன் எடுத்து இப்போ புழிஞ்சி விடணும். புழிஞ்சிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணினேன். சிக்கன் குருமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். செய்முறை அப்போ தான் ஈஸியாக புரியும். இதே மெத்தடில் செஞ்சாக்கா சுவையாகவும் அருமையாகவும் சூப்பராக இருக்கும். எங்களோட எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் உடனுக்குடன் எங்கள் வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.